நமஸ்காரம் பிரியப்பட்ட சொத்துக்களே, நான் நீங்களோட அவதரிப்பிக்கா போகுனது ஒரு கதையை குறிச்சாங்க. சிம்ஹவும் எலியும் உள்ள ஒரு கதையானது. ஒரு திவசம் ஒரு சிம்ஹம் உறங்குகையாயிருந்து எலி சிம்ஹத்தின் அடுத்திலூட நடந்து போகையாயிருந்து. அறியாத எலியுட கால் தட்டி சிம்ஹத்தின் முதுகில் வீணு. சிம்ஹம் அவனை பிடிச்சு. நீ எந்தினானே எந்த முதுகில் சாடியது? அப்போ எலி பறஞ்சு, ராஜாவே, ஞான் சாடியதல்ல, கால் தட்டி தென்னி வீணதான் என்று பறஞ்சு. அப்போ இப்பிராசியம் ஞான் நின்று வெறுதெ விட்டு, அடுத்த பிராசியம் நின்று ஞான் வெறுதெ விடலான்னு பறஞ்சு. அப்போ எப்போதெங்கிலும் ஞான் ராஜாவை நீங்களே ரசிக்கணும்னு பறஞ்சு. ஒரு திவசம் சிம்ஹத்தை வேட்டக்கார் வல விட்டு பிடிச்சு. அப்போ சிம்ஹம் உலர்த்தி கரஞ்சு. அப்போ எரி ஆ கரையில் கேட்டு அவிடேக்கு போய். அப்போ எரி ஆ வல அணுகடிச்சு முடிச்சு சிம்ஹத்தை ரசிச்சு. இதான் கதை. நன்றி.